கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 92வது திருநாமம் சம்வத்சரஹா என்பது, அதாவது சௌவீர தேசத்து ராஜா. அவருக்கு ஒரு பெருமாள் கோவில் கட்டணும்னு ஆசை. அதனால தேவி ஆற்றங்கரையில், இதெல்லாம் கிருதயுகத்தில் நடந்த சம்பவம், சௌவீர தேசத்து ராஜா தேவி ஆற்றங்கரையில பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவிலில் பெருமாளுக்கு பூஜைகள்லாம் நன்றாக நடக்கும்படி எல்லா ஏற்பாடுகளும் ராஜா பண்ணார். இந்த நிலையில் ஒரு கார்த்திகை மாதம் மாலை பொழுது கோவிலில் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கு சற்றே அணையக்கூடிய நிலையில் இருக்குது. யாராவது கொஞ்சம் திரி அப்படியே தூண்டி விட்டால் விளக்கு நன்றாக எரியும், ஆனாலும் இப்போ அணைய போகிறது. அந்த கோவிலில் ஒரு எலி வாழ்ந்து வந்ததாம். அந்த எலி என்ன பண்ணிட்டு தற்செயலா, இந்த விளக்கு திரி அது அணைய போகிறது, அதை நாம் கவி சென்று விடலாம்னு சொல்லிட்டு விளக்கை நோக்கி வேகமாக எலி ஓடி வந்தது. அந்த திரியை கவ்வுகிறது, கவ்வி தான் கொண்டு செல்வதற்காக வருகிறது. அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பூனை வந்தது, பூனை ஒலி எழுப்பியது. அதை கேட்டதும் எலி பயந்து கொண்டு, இந்த பூனை நம்மை தின்று விட்டால் என்ன பண்ணுவதுன்ட்டு அந்த திரியை சற்றே இழுத்து விட்டுட்டு எலி ஓடிடுத்து. திரியை இழுத்து விடணுங்கிறது எலியோட நோக்கம் இல்லை, அது திரியை கொண்டு போக தான் பார்த்தது. பூனையை பார்த்ததும் இழுத்த திரியை அப்படியே விட்டுட்டு போனதுனால விளக்கு மீண்டும் நன்றாக எரிய தொடங்கியது. கோவில் கொண்ட பெருமாள் இதை பார்த்தாராம், ஆஹா இந்த எலி எனக்காக அழகா விளக்கு போட்டிருக்கே என்று, நீ பேரரசியாக ஆவாய், அது பெண் எலி, நீ அடுத்த ஜென்மத்துல பேரரசியாக ஆவாய் என்று அந்த எலிக்கு அனுகிரகம் பண்ணார். அடுத்த பிறவியில பார்த்தா அந்த எலி காசி தேசத்து ராஜாவின் மனைவி லலிதா என்ற பட்ட மகிழ்ச்சி மகாராணியாக அந்த எலி வந்து பிறந்ததாம். அந்த ஜென்மத்துல மீண்டும் இடைவிடாது பக்தி பண்ணி அந்த லலிதா என்ற பெண் முக்தியையே அடைந்தாள் என்பது வரலாறு. இதில் நாம் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த எலி பெருமாளுக்கு என்ன தொண்டு செய்தது? லிட்ரலாக பார்த்தா ஒன்றும் பண்ணலை. அது ஏதோ திரிய இழுக்கிறேன்ட்டு தான் போச்சு. ஆனால் இறைவன் தன்னுடைய கருணையாலே காத்திருக்கிறான். பக்தன் என்ன பண்ணுவான்? ஏதாவது நல்லது செய்வானா? தெரிந்தோ தெரியாமலோ அவன் என்னென்னவெல்லாம் செய்கிறான் என்பதை இறைவன் காத்திருந்து பார்த்திருக்கிறான். நாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது செஞ்சிட்டோன்னா, ஆகா இது எனக்கு செஞ்ச கைங்கரியம் என்று எடுத்துக்கொண்டு அவனுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுறாங்கிறத இந்த வரலாற்றின் வாயிலாக பார்க்கிறோம். இது அப்படியே நம்மாழ்வார் ரொம்ப அழகாக பாடினார், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம்னார். நீங்கள் எண்களை சொன்னால் கூட இறைவன் தன்னை சொன்னதாக எடுத்து அனுகிரகம் பண்ணுவான்னார். என்னன்னா ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்தது. ஸ்கூல் வாத்தியாருக்கு இறைவன் அருள் கிடைக்குமா, காலேஜ் வாத்தியாருக்கு கிடைக்குமான்னு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசினார். ஸ்கூல் வாத்தியாருக்கு தான் இறைவன் அருள் கிடைக்கும், ஏன்னா நித்தியப்படி அட்டண்டன்ஸ் எடுக்கிறார் இல்லையா. அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவார், கேசவா நாராயணா மாதவா இப்படின்னு இறைவனோட பேர் கொண்ட பல பசங்க இருப்பாங்க. அட்டண்டன்ஸ் எடுப்பார், கேசவா உள்ளேனையா மாதவா உள்ளேனையா, இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் எடுக்கிறார்ல. அப்போ அதில் அவர் சொல்கிற பேரெல்லாம் தன் பெயரை சொன்னதாக இறைவன் ஏற்று அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். நான் காலேஜ் வாத்தியாருக்கு என்ன பிரச்சனைனா, 1 SR 2 SR அவர் வெறும் 1 2 3 சொல்லி தானே அட்டண்டன்ஸ் எடுப்பார், அதனால காலேஜ் வாத்தியாருக்கு இறையருள் கிடைக்காது என்று ஸ்கூல் வாத்தியார் பேசிட்டார். அடுத்து காலேஜ் வாத்தியார் அணியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், காலேஜ் வாத்தியாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னார். எப்படின்னா 1 அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ இறைவன் சொல்லுவானா, என்ன தான் சொன்னான், ஏன்னா நம்பர் 1 உலகத்துக்கெல்லாம் முதல்வன் நான் தான், என்ன தான் சொன்னான். 2 ஆமாம் பிராட்டி பெருமாள் மகாலட்சுமி நாராயணன் இருவராக நாங்கள் இருக்கிறோம், பேராசிரியர் என்னத்தான் சொன்னார். 3 என்று சொன்னால் 3 விதமான ரகசிய மந்திரங்கள் அவைகளை உடையவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 4 என்று சொன்னால் 4 வேதங்களால் போற்றப்படுபவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 5 என்று சொன்னால் 5 நிலைகளில் இருப்பவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 6 என்று சொன்னால் 6 குணங்கள் கொண்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 7 என்று சொன்னால் 7 மலைக்கு மேல் இருப்பவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 26 என்று சொன்னால் 26வது தத்துவமாக இருப்பவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 10 சொன்னால் 10 அவதாரம் எடுத்தவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், எல்லா நம்பரும் அவனுக்கு பொருந்தும், அதனால காலேஜ் வாதியாருக்கும் இறையருள் கிடைக்கும்னா. அப்போ இந்த நகைச்சுவை கதை சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னென்னா, தெரிந்தோ தெரியாமலோ இறைவன் பெயரை சொன்னாலும், இறைவனின் ஊரை சொன்னாலும், இறைவனுடைய அடியார்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தொண்டு செய்தாலும், ஏதோ ஒரு நற்செயல் செய்தாலும் கூட அதையும் ஒரு கைங்கரியம் என்று ஏற்று அனுகிரகம் பண்ணுவதற்காக இறைவன் காத்திருக்கிறான்ங்கிறத இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா. சம்வத்சரஹா என்றால் எப்போதும் இருப்பவர், எப்போதும் வாழ்பவர், நமக்காக காத்திருப்பவர்னு அர்த்தம். எப்போதும் கோவில் கொண்டு நம்மை சூழ்ந்து இறைவன் எழுந்தருளி இருந்து
இவன் என்ன நல்லது பண்ணுவான் என்னது கெட்டது பண்ணுவாங்கிறதெல்லாம் நோட் பண்ணி கொண்டே இருந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செயல் செய்தாலும் கூட கைங்கரியமாக ஏற்று அனுகிரகம் என்றார். இப்படி நமக்காக இறைவன் காத்து கொண்டு இருப்பதாலே சம்வத்சரகா என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 92வது திருநாமம். நாமும் தினமும் சம்வத்சராய நமகா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் நாம் செய்யக்கூடிய செயல், அதுவும் நாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவோம், நம்ம மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுவோம், பக்குவம் இல்லாது பண்ணக்கூடிய அந்த செயல்களையும் நல்ல செயல்களாக பக்குவப்படுத்தி மாற்றி நமக்கு உயர்ந்த அனுகிரகத்தை எம்பெருமான் அருள்வான் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அடுத்து 93வது திருநாம விளக்கத்தில் யானை வாயில் நுழைந்த கரும்பு என்ற பழமொழியின் பின்னணியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.